Hai. Hai. இன்னைக்கு காடை பிரியாணி செய்ய போறோம். காடை பிரியாணி காடையில வந்து மசாலா எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். இப்ப மசாலா எல்லாம் போட்டு நம்ம ஊற வைக்கலாம். மஞ்சள்தூள், உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, தக்காளி பேஸ்ட், மசாலாலாம் போட்டு நல்லா நம்ம கலக்கலாம். காடையில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மசாலாலாம் உள்ள நல்லா தடவலாம். தடவிட்டு பண்ணால் உப்பு காரம்லாம் நல்லா ஊறும் காடையில். காடை அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மசாலா ஊறணும். நம்ம மேலே வந்து காயாமல் இருக்குது, இலை மூடி வைக்கலாம். அரிசி கழுவலாம். அரிசி நல்லா கழுவிட்டோம். இப்போ கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம். அருவி தண்ணி ரொம்ப டேஸ்டாக இருக்குதுங்க. தண்ணி குடிக்கிறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் இதில் இந்த தண்ணியை ஊற்றி பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம். பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஓடுற அருவி தண்ணியில் நம்ம இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் கழுவலாம். வெங்காயம் கட் பண்ணலாம். இந்த மாதிரி நீட்டாக சரணமாக கட் பண்ணலாம். தக்காளி அரியலாம். பொடியை கட் பண்ணலாம். தக்காளி பொடியை கட் பண்ணிக்கலாம். புதினா பொடியாக கட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணலாம். அடுப்பை தக்கலாம். அடுப்பு நல்லா எரியுது. இப்போ பிரியாணி செய்யறதுக்கு பாத்திரம் வைக்கலாம். தேவையான அளவு எண்ணெய். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ பட்டை போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம்,
வெங்காயம் நல்லா வதக்கலாம். பிரியாணி எப்பவுமே வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி மசாலாலாம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா செவந்துச்சு, இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா தக்காளி வந்து நல்லா வதங்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் பாதி அளவு நான் சேர்த்து வச்சுக்கிறேன். இப்போது பாதி அளவு வந்து தம் போடுறப்ப தான் நான் சேர்க்க போகிறேன், பாதி எடுத்து வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு தக்காளி பேஸ்ட்டு நீல வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம ஊற வச்சு காடை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் தயிர் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் தயிர் வந்து தயிர் பச்சடி வச்சுக்கலாம். இப்போ பிரியாணிலாம் அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் அரிசி மட்டும் சேர்த்துக்கலாம். அரிசியில் எண்ணெய்லாம் படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தேனாலும் தண்ணி ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு தேவையானாலும் தண்ணி ஊற்றிட்டோம், இப்போ நல்லா கொதிக்கணும். கொஞ்ச நேரம் கொச்சி பிறகு அப்புறம் நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம். பிரியாணி கொதி வந்து இப்போ களை கொள்ளலாம். சின்னம்மா இந்த உப்பு இருக்குதா கொஞ்சம் பாரு. நீ பாரு, எனக்கு கண்டதுன்னு நாக்கு சுத்து போய்க்குது. நம்ம செய்கிற பிரியாணி சாப்பிட்டு பாரு, அப்புறம் உனக்கு நாக்குக்கு உயிர் வந்துடும். சரி ஓகே, சாப்பிட்டு போகிறேன். உப்பு கரெக்டாக இருக்கு. ஓகேவா, பிரியாணி முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா களை கட்டு நம்ம தம் பண்ணோம். களை கட்டு ஃபுட் கலரும் லெமனும் சேர்த்துக்கலாம். அடியோட கலக்கடா. சின்னம்மா நான் காலைல சாப்பிடல, ரெண்டு ஆள் பிரியாணி எனக்கு வேணும். உனக்கு எவ்வளோ வேணுமோ ஃபுல்லாக சாப்பிடு. ஆ ஓகே டன், சூப்பர். லெமனும் ஃபுட் கலரும் கலந்து வச்சுக்கிறோம், இப்போ மேலே ஊற்றிக்கலாம். கலக்காத கலக்காத. புதினா கொத்தமல்லி மேலே தூவிட்டு தம் போட போகிறோம் நம்ம இப்போ. ஆ சின்னம்மா வாசனை தூக்கல் சூப்பர். கஸ்தூரி மெத்தி. இப்போ பிரியாணி வந்து தம் போட போகிறோம், தட்டு போட்டு மூடிட்டு மேலே வந்து நெருப்பு போட்டு தம் போட போகிறோம். இப்போ கரண்ட் ஏறா நெருப்பு வச்சு போடலாம். சின்னம்மா தம் போட்டாச்சா? ஆ போட்டேன். எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்.
கீழே கொஞ்சம் நெருப்பு வச்சுக்கிறோம், மேல கொஞ்சம் நெருப்பு போட்டு தம் போட்டுக்கிறோம். பசி எவ்வளவு நேரம் கரெக்டா சொல்லு? ஒரு கால் மணி நேரம் ஆகும். நம்ம இதுக்குள்ள வெங்காயம் பச்சடி ரெடி பண்ணிட்டா பிரியாணி ரெடி ஆயிடும். சரி ஓகே. பிஸ்கட் காட்டு, பிஸ்கட் தயிர் பச்சடி. இப்ப வெங்காயம் கட் பண்ணலாம், பொடியே கட் பண்ணிக்கலாம். என்னம்மா பிரியாணி வாசனை தூக்குது, சீக்கிரமா ஆகட்டும். தயிர் பச்சடி தயிர் பச்சடி செய்ய போகிறோம். தயிர் பச்சடிக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணது, புதினா பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது. தேவையான உப்பு, தயிர். தயிர் பச்சடி நல்லா கலை கொள்ளலாம். தயிர் பச்சடி ரெடி. பிரியாணி தம் போட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு போய் பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி மேலே தம் எடுத்துடலாம். சின்னம்மா சூப்பராக இது வாசனை பறக்குது. எனக்கு எடுத்து வச்சிடலாம். பிரியாணி இப்போ கலை கொள்ளலாம். பிரியாணி செம்ம வாசனை. இது குமார் எவ்வளோ ஒன்றும் சாப்பிடு. ஓகே மனமாக இருக்குது பா. அண்ணா ஓடியா ரெடி ஆயிடுச்சு. வந்துட்டேன். எல்லாம் வாங்க, எல்லாருமே அக்கா கூப்பிட்டுங்களா? அப்பா வாசனை சூப்பரா இருக்கு. சின்னம்மா இலை போட்டாச்சு, தயிர் பச்சடி வச்சாச்சு, பிரியாணி வெய்ய. சீக்கிரம் மனம் மாறுது. எங்க காடையை காணோம்? வக்கரம் வக்கரம்டா. சீக்கிரம் சீக்கிரம் ஆவிரி பறக்க பிரியாணி. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் லெக் பீஸ், காடை லெக் பீஸ் வந்துருக்குது. சின்னம்மா எனக்கு வை சீக்கிரமா. எனக்கு காடை தலை இருக்கு. சுட 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 இருக்கு. கையை வைக்க முடியல. சின்னம்மா சீக்கிரம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். எதுக்கு சின்னம்மா கருவேப்பிலை? நல்லா மனமா இருக்கும். காடை பிரியாணி வயிறு நிறைய சாப்பிடலாம் வாங்க. சூப்பரா இருக்கு டேஸ்ட். சின்னம்மா செத்து போன நாக்கு உயிர் வந்துச்சு. கம்னு இது எனக்கே பத்தாது. ஒரு புடி பிடிக்க போறேன் காடை பிரியாணி. தாத்தா வந்துட்டாங்களா? வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். கை போடுவோம் வாங்க. ஆ வர வர அந்த வாசனை குசுக்குனே வந்தங்கறோம். ஆ வாங்க வாங்க. நீ அப்படியே உட்கார் மாமா. நீ இப்படி உட்காருக. என்னம்மா எப்படி இருக்குதா சின்னம்மா செஞ்ச பிரியாணி? சூப்பரா இருக்குது. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ஆகுது. ஓகே எங்க சின்னம்மா செஞ்ச காடை பிரியாணி சூப்பரா இருக்கு. இதே போல உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க செஞ்ச சமையல் சுட சுட உங்களுக்கு சேரும்.
இலைய எடுத்து மொய்ய. வாங்க வாங்க அடக்க மாட்டலாம் இலைய. ராசேகரே பாஸ்வேர்டு கட்டலாம்டா. எதுக்கு? யாருக்கு? வயசானவங்க ஒரு 10 பேர் எப்பமே நம்ம பிரியாணி கொடுக்கலாம். அப்படியா? நல்ல ஐடியாவா தான் இருக்குது. சரி ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த எலும்பு மேல வர மாதிரி கேல கிழிஞ்சிரும். இப்படி வைக்கணும் ஏல கையாம இருக்குது நீ மின்னாச்சு வேற சைடு இருக்கு நூல் சுத்த ரொம்ப கஷ்டமா இருக்குது குட்டியும்டா நம்ம வேற புதுசு இல்ல ஏன் ஹோட்டல்ல வேலை போட்டு அங்க ட்ரைனிங் எடுத்து வந்து கட்டறது யார் வாணானாங்க நெக்ஸ்ட் டைம் பாப்போம் இனிமே நம்மளே கட்டிடல நம்மளே ட்ரைனிங் எடுத்துக்கலாம் சரி வந்து தண்ணி வாங்கிக்கமா காடை பிரியாணி செஞ்சு 10 பேருக்கு கொடுத்தோம் நம்மளும் வயிறு நிறைய சாப்பிட்டோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்